ஆனந்தமே என்ற நல்ல ஒரு தலைப்பை தேர்வு செய்து கொண்டு பரஞ்சோதியால் அருளி செய்யப்பெற்ற திருவிளையாடற் புராணத்தை தொடர்ந்து பெருமக்களே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஏறத்தாழ 64 திருக்கதைகளை கொண்டதாகிய இந்த நீண்ட மிகப்பெரியதாகிய 3 காண்டங்களாக பகுக்கப்பட்டிருக்கிற பேரிலக்கியத்தின் 3வது காண்டத்தினுடைய நிறைவு பகுதியாக 64 திருவிளையாடலில் இன்னும் 2 திருவிளையாடல்கள் தான் எஞ்சி இருக்கின்றன. 62வது திருவிளையாடல் வரை நீண்ட பல நாட்களாக நாம் இந்த திருவிளையாடற் புராணத்தை அதனுடைய ஆழ அகலங்களோடும் நுட்பத்தோடும் சைவ பெருமிதத்தோடும் இசையழகோடும் ஆசிரியருடைய பன்முகப் புலமை திறத்தோடுமெல்லாம் சிந்தித்து வருகிறோம். இத்தகைய அருமையான இலக்கியங்கள் பலவற்றை கொண்ட ஒரு அழகான இலக்கியத்தை உடைய இந்த தமிழ்மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்பதே நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமிதத்தை தரும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அப்படிப்பட்ட தமிழுக்கு முடிமணியாக திகழத்தக்க அற்புதமான இலக்கியங்களில் ஒன்றாக இந்த திருவிளையாடற் புராணத்தை முப்பெரும் புராணங்களுள் ஒன்று என்று சைவர்கள் போற்றி வருகிறார்கள். சிவபெருமானுக்கு 3 கண்கள் உண்டு என்று புராணம் சொல்லிக்காட்டும். வலக்கண், இடக்கண் என்பதனோடு நெற்றிக்கண் ஒன்றும் அவருக்கு உண்டு என்று, வலக்கண் இடக்கண் என்கிற இந்த 2 கண்களில் பெரிய புராணத்தை ஒரு கண்ணாகவும் திருவிளையாடற் புராணத்தை ஒரு கண்ணாகவும் நெற்றிக்கண்ணாக நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த முருகப்பெருமானுடைய வரலாறு சொல்லுகிற மிகச்சிறந்த நூலாகிய கந்த புராணத்தை அவனுடைய நெற்றிக்கண்ணாகவும் வைத்து பெருமானுடைய 3 கண்கள் போலே 3 புராணங்கள் சைவர்களுக்கு கிடைத்திருப்பதாக அறிஞர்கள் ஆராய்ந்து சொல்லியிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி வந்து கோயிலுக்குள்ளே சென்று பெருமானிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டு இவர் புறப்பட்டு வருகிற போது அந்த ஊரிலே இருந்த வாகீச முனிவர் என்ற ஒரு பெருந்தகை என்னுடைய திருமடத்திற்கு நீங்கள் எழுந்தருளலாம் என்று அழைத்தாராம். இது பெரிய புராணத்தில் இல்லாது பரஞ்சோதியில் காணப்படுகிற புதிய செய்தி. பாண்டியரனுடைய மிகச்சிறந்ததாகிய அழைப்பு இல்லைனாலும் முறையாக அமைச்சரும் அரசியாரும் தக்க கூட்டத்தாரை விட்டு ஞானசம்பந்த பெருமானை அழைத்ததாலும் அவர்கள்தான் தங்குவதற்குரிய திருமடத்தை உருவாக்கி கொடுத்ததாகவும் பெரிய புராணத்திலே பதிவுண்டு. ஆனால் கதையை இவர் மாற்றுகிறார். அந்த மாற்றத்திற்கான மூல காரணம் என்னது என்பதை நம்மாலே தெரிந்து கொள்ள முடியவில்லை. வட்டார வழக்குகள் இல்லை வேறு நூல்களிலே அவருக்கு கிடைத்திருக்கிற ஆதாரங்கள் முதலியன காரணமாக இந்த மாற்றத்தை செய்திருக்கலாம். வாகீச முனிவர் என்று மதுரையைச் சேர்ந்தவர் அழைத்து கொண்டு போய் தன்னுடைய திருமடத்திலே அவரை தங்க வைத்திருக்கிறார் என்று தெரிகிறது. அப்பொழுதுதான் இந்த நாட்டில் வாழ்ந்திருந்தவர்களாகிய சமணர்கள் இப்படி ஒரு பிள்ளை நம்மோடு வாதிடுவதற்காக மதுரையிலே வந்து தங்கியிருக்கிறது, அதை எப்படி எதிர்கொள்வது என்று தீர்மானித்து பல்வேறு இடங்களிலே தங்கியிருந்த சமண குருமார்களையெல்லாம் ஓரிடத்திலே திரளும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டார்களாம். ஞானசம்பந்தருடைய தேவாரத்தையும் தேவார துணையோடு சேக்கிடார் செய்த பதிவுகளையும் கல்வெட்டு ஆதாரங்களையும் வைத்து கொண்டு பெரியவர்கள் ஆராய்ந்து சொல்கிறார்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டியாகிய ஞானசம்பந்தர் காலத்தில் மதுரை மாநகரத்தினை சுற்றி அமைந்திருக்கிற மலை குகைகளில் 8000 சமண முனிவர்கள் வாழ்ந்திருந்தார்கள்னு சொல்லி காட்டுகிறார். அது அதற்கு நிறைய பதிவுகள் தேவாரத்திலேயும் அமைந்திருக்கிறது. ஆனை மாமலை ஆதியாய பல இடங்களில் அல்லர்சேர் ஈனர்கட்கு எளியேன் அலையன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே என்பது தேவாரத்தின் பதிவு. எங்கே இருந்தார்களாம்? மதுரையிலே இன்றைக்கு இருப்பதாகிய ஆனைமலை பகுதி நமக்கு தெரியும். ஆனை மாமலை ஆதியாய பல இடங்களில் அல்லல் சேர் ஈனர்கட்கு எளியேன் அலையன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. ஆலவாய் அரண் துணை நிற்கிற பொழுது இந்த சமணர்களுக்கு நான் ஒன்றும் எளியவன் இல்லை, அம்மா நீ எதற்காக கவலைப்படுகிறாய் என்று தாய் போன்ற மங்கையர்க்கரசியாரை பார்த்து ஆறுதல் சொன்னார்னு தேவார குறிப்பை வைத்து கொண்டு சேக்கிழார் பெருமான் கதை நடத்துகிற அற்புதத்தை முன்னரே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வைதிகத்தனி இளம் சிறு மடங்கள் ஏறு அடைந்த செய்தியை தெரிந்து, இப்படி ஒரு பிள்ளை சிங்க ஏறு போன்றிருக்கிற பிள்ளை, அதுவும் வைதிக என்றால் வேத வழிபட்டிருக்கிற நெறியாகிய சைவத்திற்கு தலைமை ஏற்று ஒரு சிங்க குட்டி இந்த ஊருக்குள்ளே புகுந்திருக்கிறது என்பது சமணர்களுக்கு தெரிந்து போயிற்றா. வைதிக தனி
இளம் சிறு மடங்கள் என்கிற அழகான தமிழ் சொல்லுக்கு சிங்கம்னு பேர். ஏறு, ஏறுன்னா ஆண் சிங்கம்னு அர்த்தம். பெண் சிங்கத்தை விட ஆண் சிங்கம்தான் பேரழகோடு பிடரி மயிர்களோடு அட்டகாசமாக தன்னுடைய பிடரிகளை ஒதுக்கி கொண்டு வெளியிலே வருமா. அப்படி வைதிகத்தனி இளஞ்சிறு மடங்கள் ஏறு அடைந்த செய்தியை தெரிந்து அது வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அயல் மலையிடங்களில் திரண்ட கைதவத்து எண்ணாயிரம் கயவரும். கைதவம்னா கீழான தவத்தை உடையவர்கள்னு அர்த்தம். கைக்கிளை என்றால் சிறிய உறவுன்னு பொருள். எனவே கைதவத்தை எண்ணாயிரம் கயவரும் ஒருங்கி கீழ்மையான சிந்தனை உடையவர்கள் என்பதனால் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒருங்கே எய்தி முத்தமிழ் விறகன் மேல் படித்தழல் இழைத்தார். முத்தமிழ் விறகர், மூன்று தமிழ்களை அறிந்தவர், அவரை முத்தமிழ் விறகர் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். இயலிசை நாடகம் என்கிற மூன்றுக்கும் அவர் அரணாக நின்றவர். ஒழிந்து போனதாகிய சங்க காலத்திலிருந்து சிலப்பதிகாரம் வரை காலம் வரை கூட இருந்த பண்கள் எல்லாம் அழிந்து போன பொழுது மறுபடியும் 22 பண்களை மீட்டெடுத்து தன்னுடைய தேவாரத்தின் மூலமாக தமிழ் இசைக்கு உயிர் கொடுத்தவர் ஞானசம்பந்தர் என்பதனால் எய்தி முத்தமிழ் விறகர் மேல் படித்தழல் ஒரு பெரிய யாகத்தை உண்டாக்கி அதிலிருந்து புறப்பட்டு வருவதாகிய வேள்வியிலிருந்து புறப்பட்ட நெருப்பை பார்த்து போ, அந்த மடத்தை நீ எரித்து விட்டுவா என்று சொல்ல அது போய் சிவபெருமானுடைய மிகச்சிறந்த அடியார் அட்டமூர்த்தியாக விளங்குகிறவனாகிய பெருமானுடைய அடியார் அவர் மீது போக மாட்டேன்னு திரும்பி வந்ததை கேட்டு சிட்டர் நோக்கிய தீயினை தென்தமிழ் கூடல் அட்டமூர்த்தியை அங்கிருந்து அருமறைப்பதிகம் துட்டர் பொய்யுரை மேற்கொண்டு தொல்முறை துறந்து விட்ட வேந்தனை பற்றி என பாடினர் விடுத்தார். இது தெரிந்து போயிற்று ஞானசம்பந்தருக்கு. சிவபெருமானுக்கு அட்டமூர்த்தின்னு ஒரு பெயர். அட்டமூர்த்தின்னா எட்டுரு கொண்டவன் என்பது பொருள். எட்டுருன்னா பஞ்சபூதங்களாக அவன் இருக்கிறான், சூரிய சந்திரர்களாக இருக்கிறான் என்று அவனை இயமானன் என்கிற உயிராக இருக்கிறான் என்பதனால் பஞ்சபூதங்களிலே தீ ஒரு வடிவம் என்பதனால் தீ வடிவம். அப்படிப்பட்ட தீ வடிவமுடையவனாகிய பெருமானின் அடியாராகிய ஞானசம்பந்தரை தீ என்ன பண்ண முடியும்? சிட்டர் நோக்கி அத்தீயினை தென்தமிழ் கூடல் அட்டமூர்த்தியை அங்கிருந்து அருமறைப்பதிகம் துட்டர் பொய்யுரை மேற்கொண்டு அங்கிருந்தபடியே மனத்தாலேயே நினைத்தாராம் செய்யனே திரு ஆலவாயி மேவிய ஐயனே என்று பாடி இந்த எந்த தீயை என்மேல் ஏவினார்களோ அந்த தீயை ஏவுவதற்கு காரணமாக இருந்த மன்னன் மேலேயே அந்த தீயை திருப்பி இவர் ஏவிவிட அந்த தீ போய் மன்னன் உடம்பில் கொதித்து எழுகிற எரிகிறதாகிய கடும் சுர நோயாக உடம்பையெல்லாம் பற்றி எரிகிற தன்மையுடையதாகிய நோயாக பற்றி கொண்டது என்று காட்டுகிறார். சிட்டர் நோக்கி அத்தீயினை சிட்டர் என்றால் மேம்பட்டவராகிய ஞானசம்பந்தர் பார்த்து தென்தமிழ் கூடல் அட்டமூர்த்தியை அங்கிருந்து இருந்த இடத்தில் இருந்தபடியே அருமறைப்பதிகம் அங்கே இருக்கிற செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே என்று அங்கே பாடி துட்டர் பொய்யுரை மேற்கொண்டு தொல்முறை துறந்து இந்த கெட்டவர்களாகிய சமணர்கள் சொல் கேட்டு பாரம்பரியமான தன்னுடைய நீதிமுறையை துறந்து இங்கே விட்ட வேந்தனை பற்று என பாடினார் போய் பிடித்துக்கொள் என்று சொல்ல அந்த தீ இங்கிருந்து புறப்பட்டு நேராக சென்று பாண்டியனுடைய உடலை பற்றி கொண்டதாம். உடம்பெல்லாம் தக 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 என்று எரிய இன்னது செய்வதென்று தெரியாது, திடீரென்று இந்த நோய் எங்கிருந்து வந்து நம்மை பற்றியதென்று தெரியாது. மன்னன் கலுழ்ந்து சமணர்களையெல்லாம் அழைத்து என் உடம்பு பற்றி எரிகிறது, யாராவது வந்து உடனடியாக இந்த நோயை தீர்த்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்க சமணர்கள் திரண்டு வந்து தங்களுடைய திறமையையெல்லாம் காட்டி அந்த நோயை அகற்றுவதற்கு முயல அது முடியாது போனதற்கு பிறகு ஞானசம்பந்தரை அழைத்து அவர் மூலமாக மன்னனுடைய உடம்பை பற்றி கிடந்ததாகிய கடுமையான சுரநோயை எப்படி தீர்ப்பதற்கு மிகப்பெரிய முயற்சியை குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் மேற்கொண்டார்கள். அந்த முயற்சியில் எப்படி ஞானசம்பந்த பெருமான் வெற்றி பெற்று பாண்டியனுடைய சுரம் தீர்த்த திருவிளையாடலை செந்தமிழ் சொக்கனுடைய திருவருள் துணையோடு நிகழ்த்தினார் என்கிற செய்தியையெல்லாம் நாளை உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி அவர் மேலே தீயை ஏவிவிட்ட செய்தியும் ஏவிய தீயையே திருப்பி அங்கே இருக்கிறவனாகிய பாண்டியன் மேல் திருப்பி செலுத்திய ஞானசம்பந்தருடைய திருவருள் ஆற்றலையும் உள்ளடக்கிய இரு பாடலை பாட ஓதுவாமூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி.
வைதிகத்தனி இளங்கீரே அடங்கலே கடைந்த வைதிகத்தனி நோக்கிய